ரமேஷ், சுரேஷ், இந்த பிசினஸ் ஆது நமக்கு கை கொடுக்குமா? கொடுக்கும். லெட்ஸ் ப்ளே. பாப்பா ஃபோன் நம்பரோட இருக்கு. ஹர ஹர மகாதேவகி. ஹலோ சார், என் கார்ல ஒரு போட்டோ இருந்துச்சு. பிடிக்கலன்னா கிழிச்சு போட்டுருங்க. நோ நோ, எக்ஸ்ட்ராடினரி. அப்ப நேரா பீச் ரூட்டுக்கு வாங்க. ஓகே, தேங்க் யூ. ஐ அம் சுரேஷ். ஹாய் ரமேஷ். ஹலோ சார், குஜராத் சட்டை, ஸ்மால் சைஸ், நியூ பிராண்ட், இன்னும் ஓபனே பண்ணலனா பாத்துங்களேன். எனக்கு அதான்ப்பா வேணும். என்ன ரேட்டு? 2 lakhs, நோ டாக்ஸ். எஸ் என்னப்பா இப்படி ரேட்ட ஏத்தி விடுறீங்களேப்பா? ஜெட் போற வேகத்தை வச்சுதான் சார் இப்பெல்லாம் ரேட்டு. உங்க வயசுக்கு உங்க பாடிக்கு முன்னாடி 4 பேர் ஆடிட்டு போனோம், பட் நீங்க ஆடி கார்ல வரீங்களே. ஒய் அது பிக்கப் அப்படி? அதே மாதிரிதான் இதுவும். என்ஜாய். சட்டை எப்ப கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணுங்க, ரூம் நம்பர் சொல்லுங்க, சட்டையை அனுப்பிச்சு வைக்கிறோம். என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம சட்டை பாக்கெட்ல பணத்தை வச்சு அனுப்புங்க. ஓகே டன். தம்பி நான் ரெடி. சட்டை ரெடியா? இது சட்டை இன்னும் வரலையா? இது வந்துட்டியா? ஒரு நிமிஷம் சார், இப்போ டோன் மைண்ட், ஷர்ட் லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணுது, போய் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? சரிப்பா சரிப்பா, இதோ போறேன். டூ லாக்ஸ். எஸ் ஓடாத ஆட்டோக்கு எதுக்கு ஆயில்? நமக்கு யூஸ் ஆகும். தம்பி சட்டை எங்க கூட காணுமேப்பா? சாரி சார், அந்த சட்டைக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதான் லிஃப்ட்னு ரிசப்ஷன்ல போய் நிக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ரிசப்ஷன்ல போய் பிக்கப் பண்ணிக்க முடியுமா? என்னையா நீ வேற, என் நிலைமை தெரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. கட்டையில போற வயசுல சட்டையை தர்றேன். ஓகே ஓகே, எச்சா அவனே தான். சொல்லுங்க சார். தம்பி சட்டையை இங்க கூட காணமேப்பா. அந்த ஷர்ட்ல ஏதாவது ஒரு சட்டையை போட்டு தொலையண்டா. ஹலோ சாரி சார், அந்த ஷர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா, அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டாங்க சார், தப்படுத்துக்காதீங்க. என்னது முக்கியமான வேலையா வெளில போயிட்டாங்களா? இதை விட என்னையா பெரிய முக்கியமான வேலை இருக்கு? யோ, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உனக்கு முக்கியமான வேலை, ஆனா அந்த பிள்ளைக்கு இந்த வேலை தான் டெய்லி முக்கியமான வேலை. யோ, நான் வேற மாத்திரையை போட்டு தொலைச்சிட்டேனப்பா. என்னைய கேட்காம உன் யாரா மாத்திரை போட சொன்னது? சுரேஷ், இனி அந்த சட்டையில மாத்திரை போட முடியாது. சார் போட்டது போட்டீங்க, நோ ப்ராப்ளம். அப்படியே உங்க லெஃப்ட் சைடு மண்டையை திருப்பி பாருங்க. 40 வயசுல ஒரு அக்கா இருக்குது. செருப்பு பிஞ்சிரும் எங்களுக்கு தான், அது அக்கா உனக்கு அது பக்கா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அது நம்மளதான். வெறும் 10,000 ரூபாய் கொடுத்தா சட்டையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நைட்டியை கொடுத்தா என்னப்பாங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கியா? நான் சொல்ற கோட் வேட சொல்லு போதும். என்ன கோட் வேட? என் குதிரை குதிக்குதுன்னு சொல்லு, குதிச்சு குதிச்சு ஓடி வருவா. குதிரை குதிக்குதா? என்ஜாய். எக்ஸ்கியூஸ் மீ, குதிரை குதிக்குது. ஏண்டா போலீஸ்காரன் பண்ணா குதிரை குதிக்குதா? ஆட்டோ எங்கப்பா போகுது? நேர என் வீட்டுக்கு போகுது. என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? என்ன இல்ல, இதே கேள்வி கேட்டுக்கிறியா? ஏன் வீடு ஏன் பொண்ணாட்டின்னு இருப்போம். சரி, என் அவசரத்தங்க. அவன் விளையாட போயிருக்கான். என்ன இப்படி திட்டா? டேய், உங்க அப்பா பேட் வாங்கிருக்கடா. ஆமாடா, ரொம்ப பெரிய பேட்டு. மனோகர் பழி வாங்கிட்டு.